ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, எங்க வீட்டில் வந்து ஆயுத பூஜை இன்னைக்கு நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறீங்க. அது பாத்தீங்கன்னா நிலா பாப்பா வந்து அவங்க காரோட வந்து இன்னைக்கு ஆயுத பூஜை வந்து கொண்டாட்டமா வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. காரு கழுவிருப்பாங்க, அதெல்லாம் பாருங்க. காரு இவங்களோட காரை இவங்களே கழுவுறது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, பண்ற அட்டுளியம் தாங்கள இன்னைக்கு. அது மகிமீது எல்லாம் ஸ்கூல் லீவா, அதனால இங்க அழைச்சிட்டு வந்தாச்சு. அதுவும் பாப்பாவுக்கு வந்து மகிமீது இருந்தாலே ஒரு ஜாலி தான், வந்ததுல இருந்து ஒரே கொண்டாட்டம் தான். பைக் ஓட்ட போறாங்க, பைக் ஓட்டாங்க, காரா கார் விட கார் விட உடைய பொட்டெல்லாம் வச்சு அழைச்சிட்டு பத்தியா இல்லையா? அவளு கசே கழுவ எடுத்து வர்றாங்களா? அவளு சரி வாங்க, அவங்க சே எடுத்து வர்றாங்க, பார்த்து வாங்க, பார்த்து வாங்க, பார்த்து நடந்து வாங்கடா. அவளு இறங்கு வாங்கடா, அவளு இறங்கு, பார்த்து இறங்கணும், பார்த்து இறங்கணும். அம்மா இறங்குறா இப்ப, அம்மனு சுத்தம் பண்றாங்க வீடெல்லாம். இப்ப பார்த்து பார்த்து அப்ப இறங்கிட்டாங்க அவளு. அவங்க உட்கார போவாங்க கழுவ போலவங்க. ஜேலாம் இங்கே போட்டுருங்க, அந்த பாத்திரம் டப்பா அதெல்லாம் கூட வைங்க. அப்படியே போடு மகி, மீது போடுங்க. அம்மா உட்காந்துட்டாங்க. இரும்பு ஜாமம், பிளாஸ்டிக் ஜாமம், வெங்கட ஜாமம் எல்லாம் கொடுக்கணும் அப்படியா? போனாட்டி நாம மாவு வந்து வித்தோம், இடையில மாவு அரைச்சி வச்சோம்ல, அப்ப வந்து பாக்கெட் எல்லாம் இருந்துச்சு, அதுல ஒட்டி கொட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு பேக் பண்ணேன். இப்ப பேப்பர்ல தான் மடிச்சு வைக்கணும். ஆமா வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பத்தத்தையும் வெளியில எடுத்துட்டு இப்ப வந்து ஒட்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்துடும், அது புளிது இல்ல. நான் கீழே கூட்டும் போதெல்லாம் டெய்லியும் வந்து அடிச்சு விட்டுருவேன், மேல வந்து அவ்வளவு துருத்து போக முடியாதுல்ல. இப்ப காலையில இருந்து வேலைதான், பார்த்து உடச்சு போடாதீங்க. என்ன பண்றீங்க அம்லு? அம்லு என்ன பண்ற, மாங்க சாப்பிடுறியா? சரி வெளில போங்க, வெளில போங்க, தூசி பறக்க ஓடுங்க, வெளில போடுங்க. வெளியில வாங்க மகிமீது, பாப்பா அழைச்சிட்டு வெளில வாங்க, தூசி கொட்டும், போங்க வெளில வாங்க. அடுத்து வந்து வீடு கழுவுறது, வீடு கழுவ போறேன். அது நடக்காத கண்ணாடி எல்லாத்தையும் கழுவி தொடச்சிடலாம்னு இப்போ தொடச்சிட்டு இருக்கேன். இடுக்குல எல்லாம் மண் நிறைய இதா இருக்கு மக்கி, இடுக்குல எல்லாம் கழுவ முடியல, தொடக்க முடியல மக்கி. வீட்டுல கைய வச்சுட்டு
இரும்புதான் எல்லாத்தையும் கல்யாணம் பிரியா கண்டிப்பா எல்லாத்தையும் கல்யாணம் இதெல்லாம் அந்த வீட்டில் உள்ள யூஸ் பண்ண பொருள் இரும்பு ஜாமம் பிளாஸ்டிக் ஜாமம் வெங்கல ஜாமம் எல்லாமே கழுவிட்டேன். அந்த இதுல யாரு கழுவுன சேரெல்லாம் வந்து மிது பாப்பா தான் கழுவுனுச்சு. நான் வந்து அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ எவ்வளவு நேரக்கா கழுவிட்டு இருப்ப, நீ கழுவி முடிக்க டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளே கழுவி கொடுத்து எல்லாத்தையுமே. மழை வேற தூருது, அடுத்த மழை ரெடி, மழை வந்துகிட்டே இருக்கு. மழை மூணு நாள் அப்படிதான் மானம் குழப்புது. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு, அடுத்து நம்ம சாமி கும்பிட்றதோட இருக்கு. நைட்டு பார்த்தீங்கன்னா கடலை வந்து ஊற வச்சுருந்தேன், இப்போ அடைச்சிட்டு நம்ம வேக வச்சிடலாம். அதை எடுத்து நல்லா ஊருட்டு பிரியா, நல்லா ஊருட்டுங்க. நம்ம வந்து உடஞ்சி போட்டு பார்த்தீங்களா, வேக வச்சா நல்லா நல்லா புசுங்க. அப்போ அது அடுத்து வந்து நிலைக்கெல்லாம் வந்து குங்கும போட்டு வச்சு சாமி கும்பிட வேண்டியதான். உங்கள் வண்டியில் என்ன கழுவில பிரியா, நீ இதை வேக போட்டுட்டு நடக்கதவோ அந்த ஜாம பொருளுக்கெல்லாம் சந்தனம் போய் நான் வண்டி கிட்ட இருந்தேன், அதை சாயம் பண்ணுறோம். ஆயுத பூஜை மேல பட்டதான் பிரியா, வா வா மேல சென்ற நோய். ஒரு பக்கம் இப்போ போதும். அப்பா என்ன கா பைக்கில் கழுவிட்டு இருக்கீங்களா? அமலுமா உன்னோட காரை கழுவலையே, நீங்க என்ன பண்றீங்க அங்கே? கார் கழுவலையே அமலு? அதானே கார் கழுவலை, காலில் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வந்தீங்க. இப்போ பைக்கெல்லாம் கழுவியாச்சு, கழுவிட்டு இருக்காங்க. இப்போ அமலு பைக்கு உன் கார் கிட்டுவீங்க, போங்க போங்க, வாங்க வந்து கார் கழுவுங்க, கார் கழுவுங்க, கார் கழுவுங்க. கார் கழுவலை நீ, காரங்களில் பேட்டரி இருக்கு. ஏ பேட்டரி இருக்கு, தண்ணி பட்டுச்சுன்னா இதாக துடைக்கணும் துணி வச்சு. இந்த மட்டும் அப்படியே மட்டும் துடைச்சி விடுங்க போதும். ஆமாம் பேட்டரி இருக்காங்க, தண்ணி வச்சிடாதீங்க. உள்ள போயிட்டுனா பேட்டரி, தண்ணி போயிட்டுன்னா ஓடாது. போதும் போதும் போதும். ஏப்பாப்பா ஏப்பா துடைக்கிறாங்கப்பா. காலையில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கப்பா காரை. தொடங்க தொடங்க கார் தொடங்க தொடங்க, உங்கள் காரை நீங்கள் தான் தொடக்கணும். பாப்பாவுக்கு ஒன்று கொடுக்கணும், உன்னோட வண்டிக்கு வையாமல போட்டு கார் கழுவியாச்சு. அம்முட வச்சிருப்பாங்க. வண்டிக்கு பொட்டு வைக்கிறாங்க பாருங்க, கோலம் விடுற மாதிரி சீச்சு தள்ளிக்கிட்டு பொட்டு வச்சிட்டீங்களா? ஒரு பொட்டு அழகா நர்வஸா வச்சிருந்த இப்படி அமுல் வண்டிக்கு அவங்க பொட்டு வைக்கல, சீச்சு தள்ளிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க அமுலே, என்ன பண்றீங்க?
பொட்டு வைக்கிறியா? போதும் போதும் வா, ஏறு வண்டி தொடர்ந்து திருப்பி அப்பாவுக்கு வாங்க. கழுவியுடன் பிறகு திரும்ப திருப்பி வரலாம். பொட்டு வச்சாச்சு இப்போ, அது தாங்க முடியல. சரி வாங்க சாமி. பார்த்தீங்கன்னா கடலை எல்லாம் தாளிச்சாச்சு. இப்ப சாமி கூட வந்து நம்ம கடலை எடுத்துட்டு போயிடலாம். பாத்து 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 பாத்
பாத்து பாத்துற பாத்துற வண்டி கேட்டு வண்டிக்கு போ. என்ன போங்க அம்மா அப்பாலாம் அங்க வயல வேலை பார்க்கறதுனால எல்லாம் பிரியா சாயம் விட்டாங்க. பாத்தீங்கன்னா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இப்ப கடலை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆயுத பூஜைனாவே கடலை தான், அதனால இப்ப வந்து கடலை வேக வச்சு சாப்பிட்டுருக்கோம். ஏமா கடலை பொரி கடலை சக்கரை சாமி கும்பிடுறதுக்கு நான் அதுல எடுத்து வச்சிருந்தோம் வரமா, அதை கலரி வச்சிருக்காங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு. இங்க ஒரு ரமணிங்க வா வாங்க அம்மளே. என்னடா என்ன சத்தம் போடுது, ஆடு கத்துதாடா. சரி 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 சரி.